ஒரு வரலாற்று நூலை எழுத வேண்டும் என்றால் அந்த மனிதரை பற்றி சரியாக தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் திரு ராஜ்மோகன் காந்தி ஒரு சிறந்த வரலாற்று ஆசிரியராக இந்த நூலுக்கு இருக்கின்றார். அதை முழு பெயர்த்தவரும் கான் அப்துல் கஃபார் கானை சந்தித்தும் இருக்கிறார், பேசியும் இருக்கிறார். ஆகையால் அவரும் சிறந்த விதத்தில் அதற்கு போற்றுதலுக்குரியவராக இருந்தார். என்னை பொறுத்தவரையில் கான் அப்துல் கஃபார் கானுக்கும் எனக்கும் ஒரே ஒரு உறவுதான். அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது இந்தியா முழுவதும் ஒரு நாள் உண்ணாவிரதம் மேற்கொண்டது. அந்த உண்ணாவிரதத்தில் நானும் ஒரு நாள் உண்ணாவிரதம் என்று ஒரே ஒரு சம்பந்தம்தான் எனக்கு. மற்றபடி மாணவனாக இருந்த பொழுது அவர் ரெட்ஷெட்ஸ் என்ற இயக்கம், அதாவது செஞ்சட்டை இயக்கம் அவர் ஏற்றுக்கொண்டிருந்த பொழுது, கிட்மன் கார் சென்று அவர் ஆப்கானிஸ்தானில் தனது பணியை தொடங்கிய பொழுது அவரை பற்றி படித்திருக்கின்றேன். பின்னர் நான் காந்தி பற்றிய பல நூல்களை படித்து கொண்டிருக்கையில் இப்பொழுது திரு ராஜ்மோகன் காந்தி சொன்ன விஷயம் அதில் படித்தேன். அதாவது காந்தியை விட இரண்டு மடங்கு அதிகமாகவே அவர் சிறையில் இருந்திருக்கிறார். சிறையில் இருந்தது மட்டுமல்ல, சுதந்திரம் அடைந்த பின்னரும் ஒருவர் சிறையில் இருந்தால் அவர் கஃபார் கானுக்காகத்தான் இருக்க முடியும். நாட்டை விட்டே வெளியேற்றப்பட்டவரும் அவர்தான். அவர் ஒரு டால் ஃபிகர் இன் பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள். அதை ராஜ்மோகன் காந்தி சிறப்பாக சொன்னார். அவரே திரு ராஜ்மோகன் காந்தி அவர்களை இதை கற்றுக்கொண்டிருந்தார்கள். அவரையும் விட அதிக உயரமாக இருந்தார் என்று அவர் சொல்லும் பொழுது அவர் உயரத்தில் சாதாரண உயரத்தில் மட்டுமல்ல கொள்கையிலும் அவ்வாறு உயர்ந்து விளங்கினார் என்று நமக்கு நல்லாகவே புலராகின்றது. அப்பேற்பட்ட ஒரு அரிய புஸ்தகத்தை எழுதிய திரு ராஜ்மோகன் காந்தி அவர்களுக்கும் அதை சிறப்பான முறையில் அதை மொழிபெயர்த்து நமக்கு, ஏனென்றால் அதை படித்து அதை பற்றி கூட எழுதியிருக்கின்றேன், ஒரு மிக சிறப்பான முறையில், அதாவது யாரோ பக்கத்திலிருந்து சொல்வது போல இருக்கின்றது, படிப்பது போல போலும் நமக்கு தெரியவில்லை, யாரோ பக்கத்திலிருந்து நமக்கு கஃபார் கானை பற்றிய வரலாற்றை சொல்வது போல இருக்கின்ற அந்த நூலை எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக்கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு தக்கர் பாபா வித்யாலயத்திற்கு, திரு அண்ணாமலை அவர்களுக்கு, திரு பாண்டியன் அவர்களுக்கும், எல்லோருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். பொதுவாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு என்பது ஒரு சில கவர்ச்சிகள் இருக்கணும் லாஸ்ட் வரைக்குமே. அந்த கவர்ச்சிகள் இருந்தால் தான் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு கவர்ச்சி அப்படின்னு சொன்னால் ராஜ்மோகன் காந்தி. 1896 தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்தி திரும்பிய போது முதன் முதலாக அவருடைய சொற்பொழிவு தமிழ்நாட்டில் நிகழ்த்தப்பட்டது. இத்தனை ஆண்டுகளுக்கு பிற்பாடு பல தலைமுறைகள் வந்துவிட்டார்கள். அப்படி பல தலைமுறைகள் தாண்டி காந்தியினுடைய பேரனுடைய உரையை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த காலம் எனக்கு வழங்கியிருக்கிறது. மிக மகிழ்ச்சியான தருணம். போன வாரம் குடியரசு தினத்திற்காக ஒரு நிகழ்ச்சி வந்து ஹிஸ்டரி சேனலில் போட்டாங்க. அந்த சேனலில் வந்து ராஜ்மோகன் காந்தி வந்து காந்தியடிகளை பற்றி பேசியிருந்தார். அதில் ரெண்டு விஷயங்களை அவர் பிரதானமாக சொல்லியிருந்தார். அவர் பேசும்போது நான் கவனித்தேன், அவர்கிட்ட ரொம்ப ஒரு அதீதமான ஒரு ஹாசியம், நகைச்சுவை உணர்வு, ரொம்ப ஒரு ஹிஸ்டாரியனுக்கு ரொம்ப முக்கியமான கலைன்னு நான் நினைக்கிறேன். அதை மிக பிரமாதமாக அவர் அப்படி ஒரு நிகழ்த்து கலை மாதிரி நிகழ்த்தினார். அந்த ஹிஸ்டரி சேனலில் அவர் சொல்லியிருந்தார், காந்தியடிகள் இரண்டு காரியங்களையும் செய்வார். ஒன்று, அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலே எங்கள் முதுகில் தட்டுவார், ரொம்ப வருத்தமாக இருந்தாலே எங்கள் முதுகில் தட்டுவார். நான் உண்மையாகவே அவருடைய கையையும் அந்த முதுகையும் தொட்டு பார்க்க வேண்டும் என்று தான் நான் வந்தேன். இந்த புக்கை முழுவதுமே நான் படிச்சிட்டேன். ஆனால் அந்த நூலை விட நூலுக்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய கவர்ச்சிகள், ஒரு புலங்காகிதம், அந்த மனித மனங்களில் ஏற்படக்கூடிய ஒரு இந்த மாதிரியான ஒரு ரசாயன மாற்றம்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அர்த்தமே சொல்ல முடியாது. அது ஏன் நிகழ்கிறது, ஒரு காந்தி படத்தை பார்க்கும்போது ஒரு தமிழனுக்கு எப்படி உற்சாகம் பிறக்கிறது, அதெல்லாம் நம்ம வந்து அதை தாண்டின ஒரு ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஒரு தெய்வீக நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ பேர் ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த புத்தகத்தை பற்றி கண்டிப்பாக நான் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகளோட சொல்லணும். ஏன்னா இதுதான் நிகழ்ச்சிக்கு நான் அடிப்படை. ஆக்சுவலாக வந்து ரெண்டு மிகப்பெரிய ஒரு மனிதர்களை இந்த தேசம் மறந்து விட்டது. இன்றைக்கி ஏறக்குறைய காந்தியினுடைய அடையாளங்களை அழிக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். நான் அரசியல் பேசவில்லை, ஆனாலும்
வருத்தத்துக்கான அந்த செய்தியை பதிய வைக்கும் என்பதற்காக நான் பேசுகிறேன். காந்தியினுடைய எல்லா தடங்களையும் வழித்தடங்களையும் தேடி தேடி அலைகின்ற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பிறந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு தடங்களையும் தேடி அதை திரும்ப கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு இளைய தலைமுறைகள் கொண்டு வருகிறார்கள். அதே சமயம் மிகப்பெரிய ஒரு அழுத்தமான அரசியல் சக்தி காந்தியை இந்த தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும், அதன் அடையாளத்தை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை எத்தனை முறை அழித்தாலும் மீண்டும் மீண்டும் லட்சம் முறை காந்தி இந்த தேசத்தில் உயிர்பெறுவார். ஏனென்றால் காந்தி அவர்கள் காந்தியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னாலேயே என் முப்பாட்டன் பாரதி என்பவன் தேசப்பிதா என்கின்ற ஒரு காயினேஜ் வேர்டு வருவதற்கு முன்னாலேயே இது எங்களுடைய தந்தையர் நாடு என்று சொன்னான். அவன் சொன்ன அதே தந்தையர் நாடு பிற்காலத்தில் தேச தந்தை என்கின்ற ஒரு தந்தை நாட்டுக்கு பிறந்தார். இதையெல்லாம் முன்கூட்டியே யூகித்து சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை தமிழன் பெற்றான். வெறும் உணர்ச்சிக்காக அல்ல, உண்மையாகவே பெற்றான். காந்தியினுடைய வரலாற்றில் டோட்டலாக எல்லா தென்னாப்பிரிக்காவிலும் ஆரம்பித்து இந்தியா வரை வந்த காந்தி சேர்ந்தது வரை காந்திக்கும் தமிழர்களுக்கும் மிக நெருக்கமான மிக அழுத்தமான ஒரு உறவு உண்டு. அது வரலாற்றில் இன்றும் மிக பசுமையாக இருக்கிறது. அதை போலவே ஒரு மிகப்பெரிய தேசத்தந்தை இந்த வரலாற்றில் அப்துல் கபார் கான் என்பவர் இந்த தேசத்திலிருந்து மறைக்கப்பட்டு விட்டார். அதான் உண்மை. நான் என் நண்பர்களிடம் அடிக்கடி சொல்கிறேன், இந்தியாவுடைய இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று சொல்வார்கள். ஆனால் நான் சொல்வேன், இந்த இந்தியாவுடைய ஒரு இரும்பு மனிதனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தால் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய இரும்பு மனிதனாக நான் உண்மையாகவே ராஜாஜியை தான் முன்மொழிவேன் என்று நான் ராஜாஜியை படித்த பிற்பாடு சொன்னேன். அதே போல ஒரு காந்தியை எதிர்ப்பாளராக இருந்து பிற்பாடு நான் காந்தியினுடைய பற்றாளனாக மாறினேன். இது எல்லாமே படிப்படியாக காந்தியே செய்தது. யாரையும் அவர் அழைக்கவில்லை, யாரையும் அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணல. ஆனால் காந்தி என்கின்ற ஒரு சக்தி இந்த தேசத்தில் தனக்கான ஒரு ஆதரவை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. அதே போல ராஜ்மோகன் காந்தி எழுதிய இந்த புத்தகம் கான் அப்துல் கபார் கான் உண்மையாகவே இந்த தேச தலைவனை இந்த தேசம் ஏன் இப்படி கைவிட்டு விட்டது என்கின்ற ஒரு கேள்வியை இதில் முன்வைக்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல இந்த தேசம் மட்டுமல்ல பாகிஸ்தானிலும் இதை கைவிட்டு விட்டார்கள். உலகம் முழுவதுமே இன்னைக்கு அப்துல் கபார் கான் ஏதாவது ஒரு ஆட்சி வசதியும் அல்லது ராஜ்மோகன் காந்தி போன்ற ஒரு நல்ல இதயத்தில் மட்டும்தான் வாழ்கிறார். உண்மையாகவே இந்த புத்தகத்தை பற்றி அதிக தகவல்களை சொல்ல வேண்டும். ஆனாலும் ஒரு சில இந்த புத்தகத்தினுடைய குறிப்புகளாக நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட மட்டும் விரும்புகிறேன். என்னவென்றால், இன்றைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ஒரு இஸ்லாமிய கத்தி அந்த தேசத்தின் மீது தொங்குகிறது போல ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் நாடு, ஆனால் அந்த முஸ்லீம் நாட்டுக்குள்ளே இருந்த ஒரு முஸ்லீமாக பார்க்கப்படவில்லை, தேச விரோதியாக பார்க்கப்பட்டார். அப்பொழுது இங்கே மதம் என்பது அல்ல, நிலம் என்பது தான் பிரதானம். ஒரு நிலம் அரசியலில் எந்த அளவிற்கு பங்காற்றுகிறது என்பதை இந்த நூலில் அவர் அழகாக எடுத்துரைக்கிறார். நேரமில்லாத காரணத்தினால் நான் சிறு தகவலை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இதை அடுத்த இதழாக இந்த பதிப்பாக கொண்டு வரும்போது ஒரு சின்ன ஆப்ளிகேஷன், இந்த நூலை பற்றி அவர் எடுத்தாண்டுகின்ற இந்த வரலாற்று குறிப்புகளை பின்னால் எங்கிருந்தெல்லாம் திரட்டினார் என்று அவர் கொடுத்தால் அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். என்னை போன்ற ஒரு புத்தக ஆய்வாளனுக்கு இதை தேடி போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அதை செய்வார் என்று நம்புகிறேன். உண்மையாகவே இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும். புத்தகத்தை படித்து விட்டு பேசுவது என்பது அதை விட அபத்தம் வேறு ஒன்று இருக்காது. அது வாசிப்பு உட்படுத்த வேண்டும். ஆகவே அதை வாசியுங்கள். முழுவதுமாக படிக்காமலே நான் சொல்கிறேன்னு நினச்சிடாங்க, ஃபுல்லாக படிச்சுட்டேன், படிச்சுட்டு சொல்கிறேன். உங்களுடைய வாசிப்பு தான் உண்மையானது. நீங்கள் இந்த புத்தகத்தை வாசியுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு அருமையான நூலை அற்புதமாக மொழியாக்கம் செய்திருக்கிறார் மரியாதைக்குரிய பாண்டியன் அவர்கள். எல்ஐ காந்தி கஃபார்கான் அவர்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய சிந்தாந்தத்தையும் அழகிய தமிழிலே படிக்கின்ற பொழுது நாம் அவரோடையே இருப்பது போன்ற ஒரு தோற்றம் நமக்கு கிடைக்கிறது. அண்ணல் காந்தி மகானோடு
எப்படி எப்படிப்பட்ட பெரியவர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது அந்த காந்தி மகானுடைய பெருமை மேலும் மேலும் நமது உள்ளத்திலே எழுந்து நிற்க காணுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நூலை இங்கே எழுதி அதற்கு தமிழ் ஆக்கமும் பாண்டியன் தந்து அந்த நூலை நமக்கு தந்திருக்கிறார். அது அவருடைய நெஞ்சு நூற்ற நூல். அந்த நூற்ற நூலை நாம் ஒவ்வொருவரும் படித்து அதனுடைய மேன்மையை தெரிந்து அவர்களுடைய புகழை வளர்ப்பதற்கு பாடுபடுவோமாக என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம், நன்றி. நன்றி. அடுத்ததாக எழுத்தாளர் வரலாற்று ஆய்வாளர் திரு நரசையா அவர்கள் பேசுவார். அவர் முதல் முதல்ல இந்த கடலில் பயணம் செய்கிறவர், ஏன்னா அவர் மரைன் இன்ஜினியர் அவர். அதனால் கடலோடி நரசையான்னு தான் நாங்கள் சொல்லுவோம். எழுத புத்தகம் வந்து கடலோடி. ஆனால் நாங்கள் கடலோடி நரசையான் தான் அவர்கள் சொல்லுவோம். அவரோட சிறுகதை தொகுப்பு சொல்லனா பேர் ஒரு புத்தகம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதை நீங்கள் எல்லோரும் வாங்கி படிக்கணும், நல்ல புத்தகம் அது. அவரோட அனுபவங்களை தான் இப்போ புத்தகம் வாங்கிட்டு கொண்டிருக்கார். அவர் இப்பொழுது வார்த்தை வழங்குவார். நீங்கள் 15 கபாகானை பற்றி ஒரு நூல் எழுதி தர வேண்டும் என்று சொன்னார். எனக்கு கபாகானை பற்றி ஒன்றுமே தெரியாதே, நான் எப்படி எழுதுவது என்று சொன்னேன். அவர்கள் 2 நூல்களை எங்கள் கையிலே கொடுத்தார். ஒன்று டெண்டுல்கர் எழுதிய கபாகான், அது ஒரு பெரிய புத்தகம். அப்புறம் பியாரலாலுடைய தோற்று ஊர் சென்ற இன்னொரு புத்தகம். இதை படித்து நீங்கள் எழுதலாம் என்றார். ஆனால் நான் கோர்ட்டுக்கு போக வேண்டும், இதுவும் எழுதி தர வேண்டும். எனவே இந்த 15 இரவுகளில் அந்த முதல் நூலை எழுதி முடித்தேன். அந்த 15 நாட்கள் எழுதி முடித்த பிறகு 15 நாட்கள் நான் படுத்தப்படுத்தியாகிவிட்டேன். இன்னும் சில நாட்கள் கழித்து கபாகானவர்களை நேரிலேயே சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அவர் மதுரைக்கு வந்தார். அவரை சந்தித்த போது அந்த வெளியிடப்பட்ட கபாகான் நூல்களுடைய பிரதிகளை அவர் கையிலே கொடுத்தேன். அப்பொழுது அவரை பார்த்தபோது அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் படித்திருக்கிறோமோ அதற்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. நான் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தலைவர்களை பார்த்தபோது இருந்த அந்த வேகம் பயனின் காரணமாக எப்பொழுது எப்படி இப்பொழுது அமைதியாகி விடுகிறதோ அதே போல் அவரை பார்த்தால் மிக மிக அமைதியாக எல்லாம் உடம்பெல்லாம் நைந்து போய் அந்த மூக்கு மட்டும் நீட்டிடுறது, கண் நல்லா ஜொலிக்குது. நான் உடம்பெல்லாம் நம்பலை. ஏன்னா எல்லாம் 8.5 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் சிறையிலேயே வாழ்ந்தால் என்ன செய்யும்? தனிமை சிறையானால் அவருக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. பிற்காலத்தில் அவர் என்ன சொன்னார் என்பதை நம்முடைய பேராசிரியர் ராஜ்மோகன் காந்தி அவர்களுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர் புத்தகம் எழுதுவதற்கு காரணமே அந்த அகால் அப்துல் கபாகானுடைய ஒரு தேரன் தான். அவன் இவரிடத்தை சொல்லியிருக்கிறார், கேட்டிருக்கிறார். அவர் உடனே இவரும் சரி நான் எழுதுகிறேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அதிலே சொல்லுகிறார், ஆமாம், இவ்வளவு துயரங்களை நீங்கள் எப்படி தாங்கிக் கொண்டீர்கள், ஏன் நீங்கள் எப்படி முடிவுகிறார். அவர் சொல்லியிருக்கிறார், இப்படி நான் துயரங்களெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்திருக்கிறார். எனவே அந்த துன்பங்களை இந்த நெஞ்சம் தாங்கி இருக்கிறது. எப்படி முடிந்தது? அது அல்லாஹ்வினுடைய செயல் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் கையை பிடித்தால் எப்படி மிக கடுமையாக இருக்கிறது. கையை அப்படி பிடிச்சிட்டே இருந்தால் கை ஒடிஞ்சு போகும் போல தெரியுது. அவ்வளவு கடுமையாக நல்ல வளமனாகத்தான் இருக்கிறார். அவரிடம் பேசி கொண்டிருப்பார். மிக மகிழ்ச்சியாக இருந்தார். தமிழிலே வந்திருக்கிறார் என்று சொல்லும்போது அவர் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தார். அப்பா கொஞ்சம் நேரம் பேசி இருந்து விட்டு நான் அதை உடனே இந்த 4 நூல்களிலும் அவருடைய கையொப்பம் போட்டு கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு வந்தேன். வெளியிலே வந்து அவ்வளவு தான். அந்த கையெழுத்து போட்ட காலத்தில் அந்த நூல்கள் தான் என்னை விட்டு போய்விட்டார். அவரை பார்த்த பிறகு இன்னும் எனக்கு அதில் அதிகிற அவரை பற்றி அக்கறை.
அவரை பற்றிய ஆர்வம் மிக அதிகமானது. அப்படியே ஆகிக்கொண்டே இருந்து நான் பல காலமும் நான் அங்கே பேசுகிற போது காரணம் திருத்தப்பாலைக்கு பார்த்தாருடைய இப்போது அண்ணாமலை அவர் சொன்னார்கள்லாம் அப்படியே நிகழ்ச்சிகளை சொன்னார்கள் பேசிக்கொண்டே போய்விடுவேன். எனவே இங்கே நிகழ்ச்சிகளை சொல்லாமல் விட்டு விடுகிறேன் என்றால் பேசுபவர்கள் இருக்கிறார். இப்பொழுது தபால்கால் பற்றி அவருக்கு பிறகு 2004 நான் அப்பொழுது காந்தி மியூசியத்தில் மதுரையிலே அதனுடைய ஆனரரி செக்ரட்டரியாக இருந்தேன். அப்புறம் நூற்றுவர் வாழ்ந்து வந்து வழக்கம் நூறுவர் வருகிறதென்றால் என்னென்ன நூறு வருகின்றன என்பதை பார்த்து நெய்வேலையில் கொண்டு வந்தால் அதை இதையெல்லாம் வாங்கலாம் என்று குறித்து கொடுத்தேன். அப்பொழுது வருகிற போது இந்த தபால்கால் ராஜ்மோகன் காந்தி அவர்கள் எழுதிய நூல் என்று வந்திருந்தது. சரி இதை வாங்குகிறது என்று சொல்லியிருந்தேன். வந்தவுடன் எனக்கு கொடுக்குறது என்று சொன்னேன். லைப்ரரியில் கொடுத்தார். வாங்கினால் அது டெண்டுல்கர் மாதிரி பெரிய வால்யூம்லாம் இல்லை, சின்ன வால்யூம் தான். நான் அதை படித்தேன். அது லைப்ரரிக்கு போக வேண்டிய நூல். லைப்ரரியில் நம்பர் போட்டுனா வேறு யாரும் படிக்கணும். ஆனால் நான் வாங்கி வச்சுருக்கிறது தப்பு தான். நான் வாங்கிட்டேன். அப்புறம் வந்து லைப்ரரியில் கேட்டார், நீங்கள் அதெல்லாம் நம்பர் போட்டு கொடுத்துருங்க, நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் எதை கொடுத்துருவா எழுதி என்ற கையெழுத்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் வாங்கிய பிறகு அதை படித்து கொண்டே இருந்தேன். படித்தால் திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் என்று தோன்றியது. ஏனென்றால் அந்த நூலை இவர்கள் எழுதியிருப்பது டெண்டுல்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால் அது ஒரு நல்ல புலவர் இங்கிலீஷில் அவர் வழக்கமாக எழுதுகிற மாதிரி காந்தியடிகளை பற்றி எழுதியிருந்தார். அதே போல் இவரை பற்றியும் எழுதியிருக்கிறார். ஆனால் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் எழுதியிருக்கிற இந்த நூல் ஒரு ஹைஸ்கூல் மாணவன் படித்து உணர்ந்து கொள்கின்ற அளவிலே மிக சாதாரண ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ் சொன்னோம்ல எளிய நடையிலே ஆனால் மிக எளிமையாக திரும்ப திரும்ப படிக்கின்ற ஆர்வத்தை தூண்டுவதாக இருந்தது. எனவே அந்த நூல் என்னிடமே இருந்தது. நான் பத்திரிகைகளுக்கெல்லாம் இதை வைத்து தபால்காரர்களை பற்றி அவ்வப்போது எழுதி கொண்டே இருந்தேன். அப்பொழுது அவ்வப்போது பேசி கொண்டு வந்தேன். அந்த ஒரு வருஷம் கழித்து அதனுடைய ஸ்டாக் டேக்கிங் வருகிறது அல்லவா, ஸ்டாக்கே டேக்கிங் வருகிற போது அப்பொழுது தான் அந்த லைப்ரரியில் வந்து மீண்டும் இரண்டே உட்கார்ந்து கொண்டு என்ன அந்த புத்தகம் வேண்டும் அது ஸ்டாக் டேக்கிங். அப்பொழுது தான் அதனை நான் திரும்ப எடுத்துக்கொடுத்தேன். ஆனால் எடுத்துக்கொண்டால் அந்த நூல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இன்றும் பார்க்கலாம், அது ஒரு புது நூல் மாதிரியே இருக்காது. நான் பார்க்குறேன். எனக்கு இருக்கிற இது என்னென்னா ஒரு தவறான போக்கு, படித்தெல்லாம் கோடு போட்டே இருப்பேன், சைடில் கோடு அடியில் கோடு. அவர் பூரா அந்த பொது புஸ்தகம் மாதிரி இருக்காது, பூரா ரொம்ப பழைய புஸ்தகம் ஆகிடுச்சு. ஆனால் நான் வேறு ஒரு புஸ்தகம் வாங்கிருப்பாங்கன்னா அந்த லைப்ரரியன் கேட்கல, இவ்வளோ படிச்சுருக்காங்கன்னு சொல்லி இன்னொருத்தரும் படிப்பாங்கன்னு சொல்கிறேன். இந்த நூல் அது என்ன இருக்குது அதெல்லாம் வந்து அவர் சொன்னார். இனிமேல் இந்த ரசாக்காளர்களை பற்றியெல்லாம் அந்த பேச இருக்கிறார். எனவே நான் தமிழில் எழுதுனது எப்படின்னா பேராசிரியர் ஜெயபிரகாஷ் ஒருத்தர் இருக்கார் மதுரையில், அவர் என்னுடைய மாணவர் தான். காலேஜர் காந்தியன் தான் ஒன்று மதுரை நடந்தது, அதில் முதல் செட்டில் வந்த முதல் மாணவர் அவர். இப்பொழுது அஹிம்சை என்ற ஒரு பத்திரிகையை நடத்திட்டு இருக்கார். அதில் ஜபாத்தான் பற்றி எழுதுங்கன்னு சொன்னேன். நான் அவருக்கு ஒரு கட்டுரையெல்லாம் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் சொன்னாரியே நீங்கள் நூல் எழுதக்கூடாதுன்னு சொன்னேன். அது அப்புறம் அந்த நேரத்தில் வந்து இங்கே அகாடமியில் இருந்து ஜபால்கான் பற்றிய ஒரு நூல் போடுவது என்று சொல்லி இவருடைய நூலை மொழிபெயர்ப்பது என்று சொல்லி பேசி அவர்களுக்கு ஒரு மெயில் கொடுத்தோம். ஒரு மெயில் கொடுத்தால் ராஜ்மோகன் காந்தி அவர்கள் கொஞ்சமும் யோசிக்காமல் அடுத்த மெயிலேயே சரி செய்யுங்கள் என்று சொன்னார். அப்படி யாரும் சாதாரணமாக சொல்ல மாட்டார், அதுவும் தமிழராக இருந்தால் சொல்லவே மாட்டார். ஆனால் இவர் ஒரு தமிழருக்கு பிறந்தவர் தான், அது உண்மையான தமிழராக இருப்பதால் அவர் சொல்லியது. அப்புறம் உடனே ஆரம்பித்தோம். ஆனால் பப்ளிஷரைட்டர் நான் பேசுகிறேன் அவரே தான் சொன்னேன். அதை பப்ளிஷர்கிட்ட பேசினா அதே எப்படி ஒரு தனிநபருக்கு தர முடியாது, தனிநபர் டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கு நாங்கள் பெர்மிட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தார். அப்புறம்தான் தக்கர் பாபா அகாடமியின் இதுக்கு மேலாம் தருகிறோம் என்று சொல்லுவார். தக்கர் பாபா அகாடமியினுடைய பேருந்து இது வெளிவருகிறது. இதற்கு சக்கர்பாபா அகாடமியின் பேருந்தை வெளியிடுவதற்கு மூல காரணம் அதனுடைய செயலாளர் திரு மாறுகிறது.
அவர்களுக்கும் நான் நன்றி பார்த்து சொல்ல வேண்டும். எனவே நான் இந்த நூலை தமிழில் எழுதுவதற்கு எத்தனை பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் இங்கே நிறைய பேர் இருக்கிறார். சகோதரர் நித்யானந்தம், சரவணன், இப்படி பல பேர் இருக்காங்க. நான் தான் குறிச்சிருக்கேன், இன்னும் பல பேர் சொல்ல ஆரம்பித்தா நான் பேசிட்டே போயிருக்கேன். அதனால் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி என்று சொல்லிவிட்டு இந்த நூலை நானே சொல்லக்கூடாது, எப்படி என்பதையெல்லாம் அவர்கள் சொல்லட்டும் எப்படி என்றால் கடற்கரை அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார்கள். அதில் இருந்த குறைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார், குறைகள் இல்லாமல் இருக்காது. அது குறைகள் இருக்கின்றன என்பதை வழக்கமாக எழுதுவது உண்டு, ஆனால் அதை எழுதுவதை கட் பண்ணி விட்டார் என்னுடைய நண்பர். அதுக்கு ஒரு பாரா எழுதியிருந்தேன், ஆனால் அதெல்லாம் அவர் கட் பண்ணிவிட்டாங்க. இப்படிலாம் தோன்ற வழக்கமாகலாம் வேண்டியதில்லை, குறைகள் இருந்தால் அவர்கள் நமக்கு சொல்லட்டும், அதையெல்லாம் நாம் அடுத்ததை திருச்சி கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே குறைகள் இருந்தால் பாராட்டாமல் குறைகள் இருந்தால் எனக்கு சொல்லிவிட்டார் நிறைகளை பாராட்டி இன்று இருக்கிற விஷயங்களை எடுத்து அதன் மூலமாக அவர்கள் காட்டியிருக்கிற பரிபூரணமான அகிம்சை வாழ்க்கை காந்தியடிகள் வந்து அகிம்சை வாழ்ந்து எல்லோரும் வாழ வேண்டும் நினைத்தார்கள். ஒரு பக்கம் அகிம்சை வாழ்ந்து வாழ வேண்டும், இரு பக்கம் அகிம்சை முறையிலே போராட வேண்டும் என்று சொன்னார்கள். அகிம்சை முறையிலே போராடுவதற்கு நிறைய பேர் வந்தார்கள், ஆனால் அகிம்சை வாழ்வு வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்? அதை மிகச்சிறந்ததற்கு காலம் அப்துல் கஃபார் கான் என்று சொன்னால் நிறையாக நூற்றுக்கு நூறு அகிம்சை வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்தவர். எனவே அந்த நூலை பற்றியதுனால் அந்த அகிம்சை வாழ்க்கை வாழ்வது எவ்வளவு எளிமையானது என்பது உங்களுக்கு விளங்கும் என்று கருதுகிறேன். ஆங்கில நூலையும் படிக்க வேண்டும், தமிழ் நூலையும் படிக்க வேண்டும். நான் பேசிக்கொண்டே போவதே பொருள் இல்லை. எனவே முதலிலே இந்த நூலை படைத்த உயர்ந்த காந்தியிருந்த ராஜ்மோகன் காந்தி அவர்களுக்கும் இதனை வெளியிட்டிருக்கிற டக்கர் பாபா அகாடமி அவர்களுக்கும் இதனை எழுத தூண்டிய என்னுடைய நண்பர் டாக்டர் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி அழைக்கிறேன். நன்றி.